நீலகிரி மாவட்டத்தில் கடந்த 15 நாட்களுக்கு மேலாக கொட்டி தீர்த்த கனமழையால் ஏற்பட்ட பாதிப்புகளில் இத்தலார், நஞ்சநாடு போன்ற பகுதிகளில் வீடுகள் மற்றும் தடுப்பு சுவர்களில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. அவ்வாறு ஏற்பட்ட சேதங்களை மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் திரு கா ராமச்சந்திரன் அவர்கள் இத்தலார் மற்றும் நஞ்சநாடு பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது 10 வீடுகள் விரிசல் ஏற்பட்டுள்ள நிலையில் அதில் தங்குவதற்கு பாதுகாப்பு இல்லாததால் தமிழக அரசு சார்பில் போர்க்கால அடிப்படையில் சிறப்பு நிதியின் மூலம் வீடுகளை புனரமைத்து வருவதை ஆய்வு மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து உதகையிலிருந்து எமரால்டு செல்லும் சாலையில் உள்ள மண் சரிவுகளை போர்க்கால அடிப்படையில் நெடுஞ்சாலைத்துறையினர் சரி செய்து வருவதையும் ஆய்வு மேற்கொண்டார். கட் பண்ண மண்ண எல்லாத்தையும் அந்த பக்கம் தள்ளி சார், கொஞ்சம் மொபைல் வச்சு பின்னாடி வாங்க சார். எடுக்கிறது தொந்தரவு இல்லை, கொஞ்சம் வண்டி போகலாம் சார். ஒரு 3 நாள் ஒரு 3 நாள் கண்டிப்பா சார் பாருங்க. ஆனா மண்ணு தான் சார், அதே மண்ணு நமக்கு வந்து அந்த பகுதிக்கு வந்து இந்த மாவட்டத்தின் இந்த சிறப்பு இந்த ஜுவாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் மூலிமா சிறப்பு அதிகாரிகள்லாம் சென்று இதெல்லாம் பார்வையிட்டு எல்லாம் பார்த்துட்டு அந்த இடத்துல ஃபர்தராக இனிமேல் ஒன்றும் ஆகாது, அந்த ரோடு பாதிப்பு ஏற்படாதுன்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் அங்கே ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து ஒரு 10-15 வீடுகள் இடிஞ்சு மக்கள் தங்க முடியாமல் இதெல்லாம் ஆயிருக்கு. அதுக்கு காரணம் வந்து அந்த இடத்துல ஏற்கனவே வந்து அது ஒரு டேஞ்சரஸ் பிளேஸு, அங்கே வந்து கட்டக்கூடாது. அங்கே வந்து வீடு கட்டினா என்றைக்கு இருந்தாலும் ஆபத்துன்னு சொல்லி அறிவுறுத்தி சொல்லியும் கூட கேட்காம மக்கள் அங்கே கட்டி பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்களெல்லாம் அந்த இடத்த விட்டு வேறு இடம் கொடுத்து வேறு இடத்தில் மாற்றுவதற்குரிய நடவடிக்கைகள். நீலகிரி மாவட்ட தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.